மத்திய அரசு இன்னைக்கு இத எந்த ஆதாரத்துக்காக இந்த புதிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறது என்றால், அந்த காலத்துல அதாவது பிற சாதி பார்ப்பனர்களை தவிர பிற சாதியினருக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு. இதுதான் மனிதர் மனிதர்மத்துடைய நீதி. இன்னைக்கு உடலால் இந்தியனும் அறிவால் ஆங்கிலேயனாக இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஊழியர்களை உருவாக்குறது அவர்களுடைய வேலைகளை வாங்கி கொள்வதற்காக. ஆனா இன்னைக்கு இந்த மோடி அரசு இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அவர்களுடைய கனவான இந்து இந்தி இந்தியா என்கிற பார்ப்பனைய தேசத்தை கட்டி அமைக்க இப்பவே மாணவர்கள் மத்தியில இந்த திட்டத்தை கல்வியில் அறிமுகப்படுத்துது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்திருக்காங்க. இது வீட்டுக்கு தேவைப்படாத குப்பை இந்த திட்டம் என்பது. அதனால் இதை தீட்டு கொளுத்துவோம். இது கொளுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்பதனால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நமது மாணவர் அமைப்பான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி தமிழ்நாடு முழுக்க இந்த கல்விக் கொள்கை நகலை கொளுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இங்க சென்னையிலே தலைமை அலுவலகத்தில் கொளுத்திருக்கோம், மத்திய அரசுடைய போஸ்ட் ஆபீஸ்ல கொளுத்திருக்கோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை எடுத்துட்டு போக இருக்கோம். உழைக்கும் மக்கள் அணிச்சட்ட இருக்கும் புரட்சிகர மாணவர் சாரதி சாரதி சாரதி.